देवनागीय तत्तावे Alleluia, 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 Alleluia. தாவியன் சத்துருக்கள் என்னை தீர்க்கொண்டு மகிழ விடாதிரும் கத்தாவியன் சத்துருக்கள் என்னை தீர்க்கொண்டு மகிழ விடாதிரும் நீரென்னை கை எடுத்த படியா நானும்மை என்றென்றும் போற்றுவே நீரென்னை கை தூக்கி எடுத்த படியா நானும்மை என்றென்றும் போற்றுவே என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை என்றென்றைக்கும் எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனங்களை கேட்கும்படியான இந்த தருணம் கிருபை எங்களுக்கு கொடுக்கப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய இரக்கங்கள் எங்களோடு கூட இருந்தபடியினாலே எத்தனையோ பேருக்கு ஆண்டவரே கிடைக்காத இந்த அற்புதமான மகத்துவமான இந்த வாய்ப்பு எங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. சுவாமி, நீர் எங்களோடு பேசும். உடைய வார்த்தைகளினாலே நீர் எங்களோடு இடைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே. தாவீது ராஜாவின் வாழ்க்கையிலே நடந்த திவ்ய காட்சிகளை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுதும் வந்து வேதாகமத்தில் இருக்கிற அந்த ஒரு வசனம் எனக்கு திரும்ப திரும்ப வரும். அதாவது யோவான் ஸ்நானிகன் அவனுடைய தாயாருடைய வயிற்றில் இருக்கும்போது மரியாள், அதாவது கருவுற்று இருந்த மரியாள் வந்தபோது யோவான் ஸ்நானிகன் தன்னுடைய தாயின் வயிற்றில் இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவரினாலே நிறைந்து அந்த குழந்தை துள்ளி குதித்ததை நாம் வேதத்திலே காண்கிறோம். ஆண்டவருடைய பிரசன்னம் எந்த இடத்திற்கு வருகிறதோ அந்த இடத்திலே நம்முடைய இதயம் மகிழ்ச்சியாலே நினைகிறது. நம்ம வந்து ஜெபிக்கும் போதும் ஆண்டவருடைய வசனங்களை நாம் தியானிக்கும் போதும் அவருடைய பிரசன்னம் நம் மத்தியில இருக்கும்போது அந்த மாதிரியான அனுபவங்கள் நம்மிலே அநேகருக்கு வந்திருக்கும், எனக்கு வந்திருக்கிறது. இப்பொழுதும் அவருடைய சமூகத்திலே நாம் போய் உட்காரும் போது அந்த ஆனந்த பாக்கியம் நம்மிடத்துல எப்பொழுதும் இருக்கும். நமக்கு வந்து வேலை காரியத்துல நல்லா ஒரு பெரிய ப்ரமோஷன் வந்ததினாலேயோ இல்ல நிறைய பணம் வந்ததினாலேயோ இல்ல வேற சில காரியங்கள் நமக்கு சந்தோஷமான காரியங்கள் நடக்கிறதுனாலயோ இல்ல, தேவ சமூகம் எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலையும் அவருடைய சமூகத்திலே நாம் இருந்தால் அந்த சமூகம் யோவான் ஸ்நானிகனுக்கு அந்த குழந்தை பருவத்திலே அவன் தாயின் வயிற்றில் இருக்கும் போது அந்த கிடைத்த அந்த கிருபை நம்ம எல்லாருக்கும் ஆண்டவருடைய சமூகத்தினாலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேவ பிரசன்னம், இந்த தேவ சமூகம், ஆண்டவர் நம் அருகையிலே வந்து கொண்டிருக்கிறார், வந்திருக்கிறார் என்ற அந்த உணர்வு மனுஷர்களுக்கு வாழ்க்கைக்கு முழுவதும் அது மட்டும் போதுமாய் இருக்கிறது.
நம்ம நிறைய பேர் இப்படி எல்லாம் பேசுவோம் இல்லையா, அதாவது இது நடந்துச்சு இதோட போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இது என்ன நிம்மதியா கண்களை மூடுவேன் என்று சொல்லுவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மனிதர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் இந்த நன்மை நடந்து கொண்டே இருக்கிறது. அது விலை மதிப்பெற்ற அந்த பொக்கிஷம் அவர்களுடைய வாழ்க்கையிலே தினசரி நிகழ்வாய் நடந்து கொண்டிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷத்துல ஆரம்பத்துல இந்த வசனம் இவ்வளவு அற்புதமான ஒரு வசனம் இருக்கு, தேடி படியுங்கள். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது அப்படின்னு இருக்கு. அவருடைய ஜீவன், அவருக்கு ஜீவன்னா என்ன, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு வெளிச்சமாய் ஒளியாய் இருந்தது என்றால் என்ன அர்த்தம்? யோவான் சானிகனுக்கு கொடுக்கப்பட்ட அதே உணர்வு நமக்கெல்லாம் எதனால் வருகிறது? ஏனென்றால் அவருக்குள் ஜீவன் இருக்கிறதுனாலே அவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார், நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். நம்முடைய காரியங்கள் அவரை வந்து பாதிக்கிறது, அவருடைய பிரசன்னம் நம்மை பாதிக்கிறது. இந்த ரெண்டும் இந்த உறவு இருக்கிறதுனால அவருக்குள் இருக்கிற ஜீவன் நமக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நான் இந்தியாவில வேலை செய்யும் போது வருஷத்திற்கு ஒரு முறையும் சில சமயம் வருஷத்திற்கு இருமுறையும் நான் வந்து வெளிநாட்டு, அதாவது சில சமயம் நிறைய நேரம் அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கு வந்திருக்கிறேன். அதற்கு முன்பாக ஐரோப்பாவுக்கு அதிகமாக நான் சென்றிருக்கிறேன். அப்போ ஒரு 2 மாதம் 3 மாதம் நான் வெளியில இருப்பேன். அப்போ நான் வீட்டை கூப்பிடும் நேரத்துல நான் என்னுடைய பிள்ளைகளோடு என் மனைவியோடு பேசும் அந்த சந்தோஷமான நேரத்திற்காக நான் காத்திருப்பேன். அது பேசுவதற்கு முன்பும் பேசின பின்பும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். என்னுடைய நிலையிலே, என்னுடைய வேலை செய்கிறதுலயே, என்னுடைய பேச்சின் உற்சாகத்திலே நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். ஏன் அந்த வித்தியாசம் நமக்கு இருக்கிறது? ஏனென்றால் நம்மோடு நாம் வந்து பிள்ளைகளோடு பேசும் போது நிறைய விஷயங்கள் இருக்கும், நம்ம மனைவியோடு பேசும்போது நிறைய விஷயங்கள் இருக்கும். இது வந்து இந்த காரியங்கள் வந்து நம்முடைய இதயத்திலே மகிழ்ச்சியை கொடுக்கிறது. குடும்பத்தினரோடு பேசும்போது, நண்பர்களோடு நம்ம பேசும்போது, நம்முடைய நலனிலே அக்கறை கொண்டவர்களோடு நாம் பேசும்போது நமக்கு வந்து அது மிகுந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறது. அதே மாதிரி தேவன் உயிரோடு இருக்கிறதுனாலே அவரோடு பேசும்போது நமக்கு அது சந்தோஷத்தை மிக அதிகமாய் கொடுக்கிறது, மிகுந்த மன நிம்மதியை கொடுக்கிறது. தாவீதுடைய வாழ்க்கை முழுவதும் வேதனை நிறைந்ததாய் இருந்தது, துக்கம் நிறைந்ததாய் இருந்தது. ஏன் சாலமோனோடு நம்ம ஒப்புமைப்படுத்தி பார்க்கும் போது தாவீதுக்கு பயங்கர பிரச்சனைகள் இருந்ததை நம்ம பார்க்கிறோம். இதற்கு என்ன காரணம்? இதற்கு என்ன காரணம் என்றால், வேதத்தின் அடிப்படையில் சொல்லுகிறேன், ஆண்டவரே சொல்றார் இதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில நடக்கும் என்று சொல்றார். நீ பட்டயத்தினாலே உரியாவை, நீ இதை மாதிரி செஞ்சதுனால பட்டயம் உன்னுடைய வீட்டிற்கு விரோதமாய் உனக்கு விரோதமாய் இருக்கும் அப்படின்னு சொன்னார். நிறைய கான்சிக்வன்சஸ் எல்லாம் சொல்றார். அந்த கான்சிக்வன்சஸ் எல்லாம் தேவன் சபிப்பதாக வரவில்லை. என்ன வருகிறது என்றால், நீ இதையெல்லாம் செய்ததினாலே இதனுடைய விளைவுகள் இன்னெவிட்டபிள். ஏன்னா ஆண்டவருடைய காரியத்துல ஒரு ஜஸ்டிஸ் சிஸ்டம் இருக்கிறது. தவறான காரியத்தை தெரிந்தே செய்யக்கூடிய மனிதர்கள், தெரிந்து செய்துவிட்டு நாம் ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு சரி செய்து விடலாம் என்ற எண்ணத்தோடு செய்கிற மனிதர்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி செய்கிற மனிதர்களை தேவன் மன்னிக்கிறாரா? நிச்சயமாய் மன்னிக்கிறார். ஆனால் அதனுடைய விளைவுகள், தேவ நீதி சமன் செய்யப்படுகிறது. அவருக்கு கொடுக்கப்பட்ட கடனை அவர் வந்து அவருடைய சிலுவை மரணத்தினாலே அவரை நீக்கி விடுகிறார். ஆனால் ஒரு ஒரு குடும்பத்திற்கு விரோதமாய் செய்யப்பட்ட அந்த மகா கொடூரம்,
அதுக்கு என்ன பலன் செய்யறது? அதுக்கு யார் பலன் செய்யறது? அதனுடைய விளைவுகளை வந்து தாவீதுனுடைய குடும்பம் அவனும் அதை அனுபவிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவரை மிகவும் அன்பாய் நேசிக்கிற மனிதர்கள் சில சமயம் அவருடைய வாழ்க்கையில சில பாவங்களுக்கு அவர்கள் விழுந்து அந்த பாவத்தினாலே சில பேர் பழிவாங்குகிறார்கள், மனுஷ கொலை பாதகம் மாதிரியான காரியங்களை செய்கிறார்கள், எவ்வளவோ மோசமான காரியங்களை கூட துணிந்து சில சமயம் செய்து விடுகிறார்கள். அவர்களை அப்புறம் திரும்ப போய் அவர்கள் வந்து தேவனிடத்துல மன்னிப்பு கேட்கிறார்கள், ஆண்டவர் மன்னித்து விடுகிறார். ஆனால் ஒரு குடும்பத்திற்கு விரோதமாய் செய்யப்பட்ட காரியங்கள் அதெல்லாம் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில வந்து அதனுடைய விளைவுகளை அனுபவிக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். நம்ம எப்பவுமே வந்து ஆண்டவர் நம்மை எப்பொழுதும் மன்னிக்க தயாராக இருக்கிறார், அவர் இரத்தத்தினாலே நம்முடைய பாவத்தின் விளைவுகளை எடுத்து போட தயாராக இருக்கிறார் என்ற ஒரே காரணத்திற்காக நாம் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பது தவறான ஒரு எண்ணம். தாவீதுடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்டவனாயிருந்தான், மன்னிப்பை பெற்றவனாயிருந்தான், ஆனால் அதனுடைய விளைவுகளை எல்லாம் பயங்கரமாய் அனுபவிக்கிறவனாயிருந்தான். பெருவாரியான அவனுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் துக்கமயமான காரியங்களை அவன் தடுத்திருக்கலாம். சில காரியங்களை வந்து அவன் அதற்கு தகுதி இல்லை, ஆனாலும் தேவன் அவனை அனுமதிக்கிறார். சவுளினால அவனுக்கு வந்த பிரச்சனைகளுக்கு அவன் எந்த தவறும் செய்யல, ஆனால் அவன் துரத்தப்படுகிறான். அது வந்து தேவன் அவனுக்கு அனுமதித்த காரியங்களாய் இருக்கிறது. அவனாக தனக்கு தன் தலையில எடுத்து போட்டு கொண்ட காரியங்கள் நிறைய இருக்கிறது. அதனால ஆண்டவருடைய ரட்சிப்புக்குள் இருக்கும் மக்கள் அவர்கள் செய்கிற எல்லா காரியமும் வந்து ஆண்டவர் மன்னிச்சுட்டு அவங்க எல்லாரும் கேக் வாக் மாதிரி எந்த பலனும் பிரதிபலனும் அவருடைய வாழ்க்கையிலே அனுபவிக்காமல் நடப்பார்கள் என்று சொல்லி நம்ம எதிர்பார்க்க கூடாது. ஆனால் அந்த மாதிரி பெரிய பயங்கரமான ஒரு தீமையை செய்துவிட்டு தங்களால் இயன்ற அளவுக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே மன்னிப்பு கேட்டு அந்த மனிதர்களிடத்திலே மன்னிப்பு கேட்டு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்த பிறகு ஆண்டவருக்கு வந்து அந்த பவர் இருக்கு, அவங்களுடைய பாவங்களை எல்லாவற்றையும் மனிதர்களுக்கு அவங்க விரோதமாய் செய்த காரியங்களை மன்னிப்பதற்கு பவர் இருக்கிறதா? இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அப்படி மன்னித்திருக்கிறார். நம்ம பார்க்கும் தேவனுக்கு விரோதமாய் செய்த பாவத்தையும் மனிதர்களுக்கு விரோதமாய் செய்கிற பாவத்தையும் அவர் மன்னிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அந்த பலன்கள் எல்லாவற்றையும் அகற்றி போடுவதை பார்க்கிறோம். ஆனால் இரண்டாவது காரியம் அவருடைய காரியம், அவரால் முடியும். ஆனா தாவீது அதை டிமாண்ட் பண்ணானான்னா தெரியல, அப்படி டிமாண்ட் பண்ணானான்னு தெரியல. ஒருவேளை எல்லா பிலீவர்ஸும் தைரியமாய் ஆண்டவரே நான் இதை மாதிரி செய்துட்டேன், நான் அவங்க இடத்துல மன்னிப்பு கேட்டுட்டேன், உங்ககிட்டயும் மன்னிப்பு கேட்டுட்டேன், எனக்கு வந்து இந்த பலன்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு எனக்கு கொஞ்சம் சமாதானமான ஒரு வாழ்க்கையை வாழும்படியான கிருபைகளை கொடுங்கன்னு கெஞ்சி மன்றாடி கேட்டிருந்தால் அதை கூட மன்னித்து எடுத்து போட வல்லவராய் இருக்கிறார். ஆனால் அநேக விசுவாசிகள் தாங்கள் செய்த சில பாதகமான காரியங்களின் பலன்களை அனுபவிப்பதை நான் பார்த்திருக்கிறேன். இது வந்து தாவீதுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமாய் அவன் வேதனை நிறைந்த வாழ்க்கையை அவனுக்கு வருவதற்கு காரணம் தவறான சில காரியங்களை அவன் தெரிந்தே செய்ததினாலே. இன்னைக்கு வந்து இந்த தவறின் தொடர்ச்சியாக இன்னொரு ஒரு பயங்கரமான ஒரு முடிவை அவன் எடுக்கிறான். அதைதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஏன் வந்து இது இந்த மாதிரி நடக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதிரியான காரியங்களை தடுப்பதற்கு நாம் எப்படி செய்யலாம் என்று சொல்லி நாம் ஆராய போகிறோம். இந்த நாளிலே நாம் வேத வாசித்தின் ஆதாரமாக 1 ராஜாக்கள் 1:1-14 வசனம் வரைக்கும் யாராவது ஒருவர் வாசியுங்க.
தாவீது ராஜா வயது சென்ற பிரித்தாப்பியனான போது வஸ்திரங்களினால் அவனை மூடினாலும் அவனுக்கு அனல் உண்டாகவில்லை. அப்பொழுது அவனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி, ராஜ சமூகத்தில் நின்று அவருக்கு பணிவிடை செய்யவும் ராஜாவாக எங்கள் ஆண்டவனுக்கு அனல் உண்டாகும்படி உம்முடைய மடியிலே படுத்துக் கொள்ளவும் கன்னியாகிய ஒரு சிறு பெண்ணை ராஜாவாகிய எங்கள் ஆண்டவனுக்கு தேடுவோம் என்று சொல்லி இஸ்ரவேலின் எல்லையிலெல்லாம் அழகான ஒரு பெண்ணை தேடி சூனிம் ஊராளாகிய அபிஷாகை கண்டு அவளை ராஜாவின் இடத்தில் கொண்டு வந்தார்கள். அந்த பெண் வெகு அழகாக இருந்தாள். அவள் ராஜாவுக்கு உதவியாக இருந்து அவனுக்கு பணிவிடை செய்தார். ஆனாலும் ராஜா அவளை அறியவில்லை. ஆகித்திற்கு பிறந்த அதோனியா என்பவன், நான் ராஜாவாவேன் என்று சொல்லி தன்னைத்தான் உயர்த்தி தனக்கு ரதங்களையும் குதிரை வீரரையும் தனக்கு முன் ஓடும் 50 காலாட்களையும் சம்பாதித்தான். அவனுடைய தகப்பன், நீ இப்படி செய்வானேன் என்று அவனை ஒரு காலம் கடிந்து கொள்ளவில்லை. அவன் மிகவும் அழகுள்ளவனாக இருந்தான். அப்சலோமுக்கு பின் அவனுடைய தாய் அவனை பெற்றான். அவன் செருயாவின் குமாரனாகிய யோவாபோடும் ஆசாரனாகிய அபியாத்தாரோடும் ஆலோசனை பண்ணி வந்தான். அவர்கள் அவனிடத்திலிருந்து அவனுக்கு உதவி செய்து வந்தார்கள். ஆசாரனாகிய சாதோக்கும் யோப்தாவின் குமாரனாகிய பெனாயாவும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் சீமியும் ரேயும் தாவிதோடு இருக்கிற பராக்கிரமசாலிகளும் அதோனியாவுக்கு உடந்தையாக இருக்கவில்லை. அதோனியா இன்ரோகேலுக்கு சமீபமான சோஹெலத் என்னும் கல்லின் அருகே ஆடு மாடுகளையும் கொளுத்த ஜந்துகளையும் அடித்து ராஜாவின் குமாரராகிய தன் சகோதரையை எல்லாரையும் ராஜாவின் ஊழியக்காரனான யூதாவின் மனுஷர் அனைவரையும் அழைத்தான். தெற்கு தரிசியாகிய நாத்தானையும் பெனாயாவையும் பராக்கிரமசாலிகளையும் தன் சகோதரனாகிய சாலமோனையும் அழைக்கவில்லை. அப்பொழுது நாத்தான் சாலமோனின் தாயாகிய பத்சேபாளை நோக்கி, நம்முடைய ஆண்டவனாகிய தாவீதுக்கு தெரியாமல் ஆகித்தின் குமாரனாகிய அதோனியா ராஜாவாகிற செய்தியை நீ கேட்கவில்லையா? இப்போதும் உன் பிராணனையும் உன் குமாரனாகிய சாலமோனின் பிராணனையும் தப்பிக்கும்படிக்கு நீ வா, உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். நீ தாவீதனிடத்தில் போய், ராஜாவாகிய ஆண்டவனே, எனக்கு பின் உன் குமாரனாகிய சாலமோன் ராஜாவாகி அவனே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நீர் உமது அடியாளுக்கு ஆணையிடவில்லையா? அப்படி இருக்க அதோனியா ராஜாவாகிறது என்ன என்று அவரிடத்தில் கேள். நீ அங்கே ராஜாவோடு பேசிக் கொண்டிருக்கையில் நானும் உனக்கு பின் வந்து உன் வார்த்தைகளை உறுதிப்படுத்துவேன் என்றான். அப்படியே பச்சைபால் பள்ளியறைக்குள் ராஜாவின் இடத்தில் போனால் ராஜா மிகவும் வயது சென்றவனாக இருந்தான். சூனியம் ஊராளாகிய அபிஷாக் ராஜாவுக்கு பரிவிடை செய்து கொண்டிருந்தாள். நாம் இங்கு காண்கின்ற காட்சியிலே அநேக தவறுகள் நடப்பதை நம்ம பார்க்கிறோம். இந்த தவறுகள் ஒரு விசுவாசியை ஆதாரமாக கொண்டு நடக்கிறது. தாவீது என்று தேவனுக்கு பிரியமா இருந்த ஒரு மனிதனை குறித்து சுத்தி நடக்கிறது. அவன் எல்லாவற்றிலும் அவன் உடன்பட்டு இருந்தானா, அந்த தவறுகளுக்கு காரணமாயிருந்தானா? நிச்சயமா அவன் காரணமாயிருந்தான். நிறைய பேர் இந்த நாள்ல தாவீது வாழ்க்கையில நடந்த அந்த காரியத்திற்கு பிறகு நிறைய பேர் சாக போறாங்க. இன்னொரு பெரிய பட்டயம், ஆண்டவர் சொன்னார் இல்லையா, பட்டயம் உன் வீட்டை விட்டு விலகாமல் இருக்கும்னு சொன்னாரு. இப்போ அதுக்கு இன்னைக்கு பச்சைபால் மூலமாகவே இன்னொரு பட்டயம், தொடர்ச்சியான மரணங்களுக்கு ஒரு வித்து இந்த நாளிலே நடக்க போகிறது. முதலாவது பார்க்கலாம். முதலாவது, வயதான போதும் தாவீதுக்கு வந்து ரொம்ப வீக்கா இருந்தான். அவனால வந்து சரியா தெரியல அவனுக்கு. ஆனா பச்சைபால் வருகிறது தெரிந்திருக்கிறது அவனுக்கு. தன்னுடைய அப்சலோமுடைய தம்பி ராஜாவை போக போறான், அது இந்த இடத்துல சாலமோனை கொண்டு போய் வைக்கணும், அதெல்லாம் தெரிந்திருக்கிறது. இந்த அளவிற்கு உணர்வுகள் இருக்கிற தாவீதுக்கு, தன்னுடைய கிட்டத்தட்ட தாவீதுக்கு இப்போ வந்து 70 இருக்கும், அந்த பெண்ணுக்கு வந்து ரொம்ப இளம் வயதுன்னு வேதத்துல போட்டிருக்கு. இந்த பெண்மணி எதற்கு எனக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் தேவையில்லை என்று சொல்வதற்கு, நிச்சயமாக அவனால் இந்த மாதிரி அவனிடத்துல கொண்டு வந்து தகாத காரியங்களை மனிதர்கள் கொடுக்கும் போது வேண்டாம் என்று மறுத்து இருக்கிறான். ரொம்ப சிறு வயதா இருக்கும் போது அவன் வந்து போர் முனையில் இருந்து கொண்டு இருக்கும் போது அவனுக்கு தாகம் உண்டாகி என்னுடைய பிறந்த ஊரான பெத்லகேமின் வந்து
அந்த தண்ணீரை குடித்தால் நலமாக இருக்கும் என்று நினைக்கிறான். உடனே எல்லாரும் உயிரை பணையம் வைத்து, அப்போ அந்த பெத்லகேம் வந்து பெலிஸ்தீர்களுடைய அரண்ல இருக்கு, அவங்க வந்து பயணம் பணையம் வைத்து அந்த துறவில போய் தண்ணீரை எடுத்துட்டு கொண்டு வரும்போது அதை குடிக்க மாட்டேங்கிறான். என்ன சொல்றான், இத்தனை மனிதர்களுடைய ரத்தம் இது, ஏன்னா அவங்க உயிரை பணையம் வைத்து எனக்காக அதை கொண்டு வந்தாங்க, இதற்கு தகுதி என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே அதை ஊற்றி போட்டான் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஒரு இளம் வயது பெண்ணை வந்து அவனுக்கு ஆபடுறாங்க. அவங்க எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் செய்யறாங்கன்னு நமக்கு தெரியாது, ஆனால் இவன் அதை ஏற்றுக்கொண்டு இருக்க வேண்டுமா? நிச்சயமா ஏற்றுக்கொண்டு இருக்க கூடாது, அதை அனுமதிக்கிறான். ஆனால் இந்த பெண்ணினாலே அவனுடைய குடும்பத்திலே ஒரு மரணம் நிகழப்போம். எதுவுமே நம்ம செய்ய வேண்டியதை செய்ய தவறிவிட்டாலும் அது ஒரு பயங்கரமான ஒரு விளைவுக்கு காரணமாய் மாறிவிடுகிறது. நம்ம வந்து ரொம்ப வீக்கா இருக்கிறோம், நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு நம்மை விட அதிகமா அதிகாரம் இருக்கிறது எல்லாம் சும்மா, அந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்ல முடியாது. நம்மை சுற்றி இருக்கும் காரியங்களை, நம்மை கொண்டு நடத்துகிற காரியங்களுக்கு நாம் தான் பொறுப்பு. இதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம், அதோனியாவுக்கு ராஜாவாக வேண்டும், அதாவது அப்சலோமுடைய தம்பி அவன். ஒருவேளை ராஜாவுக்கு தாவீதுக்கு அப்சலோம் இறந்து விட்டான், அவனுடைய தம்பி அவனும் இவனுடைய பையன் தானே, ஒரு ஒரு பிள்ளைன்ற ஒரு அன்பு இருந்திருக்கலாம். அதனால அவன் நான் ராஜாவாக போகிறேன் என்பதை குறித்து அவன் சொல்லும் போது வேதத்துல தெளிவாய் போட்டிருக்கு, இவன் கண்டிக்கலன்னு போட்டிருக்கு. ஏன் கண்டிப்பது முக்கியம்? ஏன்னா அந்த ராஜாவாகிற காரியத்தை இவர் ஏற்கனவே சாலமோனுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டார். என்னத்துக்கு அந்த மாதிரி சொல்லணும்? எல்லாமே வந்து ஒரு ராஜாவுடைய வார்த்தையில வாயிலிருந்து வர்ற அந்த அந்த வார்த்தைகளுக்கு அதிகாரம் இருக்குது. பொறுப்பு இல்லாம எல்லாத்தையும் சொல்லிட்டு அப்ப இன்னொருத்த வந்து நானும் ராஜாவாக வேணும்னா அவனும் பண்றான் இவனும் பண்றான், பிரச்சனை வரும் இல்லையா? ராஜாவுக்கு அதாவது தாவீதின் கண்களுக்கு முன்பாக இன்னொரு பெரிய மரணத்திற்கு, இன்னும் எத்தனையோ பேருடைய மரணத்திற்கு அது காரணமாய் மாறிவிடும். கண்டும் கண்டும் கொள்ளாமல் இருக்கிற ஒரு காரியம், இதனுடைய விளைவுகளை தாவீது தன்னுடைய வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டியது. அவனுக்கு பிறகு கூட வாழ்க்கை இருக்கும்போது அனுபவித்தது, வாழ்ந்து முடித்து விட்ட பிறகு அந்த குடும்பம் சின்ன பின்னமாய் மாறிவிடுகிறது. எல்லாம் வந்து மனிதர்கள் எடுக்கிற முடிவுகளின் வந்து தாக்கம் பின்னாடி வருகிறது. நம்ம ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த வாழ்க்கையில ஒவ்வொரு தருணமும் முக்கியமான தருணம். நாம் படுத்து கொண்டிருக்கும் போது, தூங்கும் போது, நாம் வியாதி படுக்கையில் இருக்கும் போது, நாம் மரணத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கும் போது, எல்லா தருணங்களும் எத்தனையோ மனிதர்களை பாதிக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஜாக்கிரதையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தாவீது அவ்வளவு ஜாக்கிரதையுள்ளவனாய் இராதல் இருந்ததினாலே அவனுடைய வாழ்க்கையில பெரிய விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கிறது. சரி, ஜாக்கிரதை உள்ளவர்களாய் எத்தனை பேர் இருந்தாங்க? வேதத்திலே தாவீதை விட ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருந்தார்கள். அவங்க வந்து நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாதிரி கிடையாது, ஆனால் தாவீதை விட ஜாக்கிரதை உள்ள மனிதர்கள் எத்தனையோ பேர் நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு வந்து அவனுடைய மனைவி சாராள் மரித்து விட்ட பிறகு அவனுக்கு வந்து அவளுக்கு கல்லறையை தேர்ந்தெடுக்கும் போது ரொம்ப தெளிவாய் பின்னாடி எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, எந்த விளைவுகளும் வரக்கூடாது என்பதை ரொம்ப சரியா யோசித்து கரெக்டா பணம் கொடுத்து வாங்கி எல்லாம் செய்யலாம். அதே மாதிரி ஒரு பெரிய போருக்கு அவன் வந்து லோத்துக்கு உதவியாக போகிறான். அப்ப நிறைய பேர் வந்து காசு எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்ப அவன் சொல்றான், நீங்க இப்படி கொடுப்பீங்க, அப்புறம் பின்னாடி வந்து சொல்லுவீங்க நாங்க தான் வந்து ஆபிரகாம வந்து நாங்க வந்து பெரிய ஐஸ்வர்யாக மாத்தணும் அப்படின்னு சொல்லுவீங்க, இது எனக்கு வேண்டாம் என்று சொல்லுங்க. இந்த மாதிரி ஆண்டவருடைய பிள்ளைங்க ரொம்ப புத்திசாலித்தனமாய் பின்வரும் விளைவுகளை தங்களுடைய சாமர்த்தியத்தினாலும் தேவனுடைய கிருபையினாலும் அதிலிருந்து தங்களை காத்து கொண்டார்கள் என்று வேதத்தில் நம்ம பார்க்கிறோம்.
நிறைய பேர் வந்து புத்தியீனமாய் வாழ்ந்து பின் விளைவுகளை சந்தித்தார்கள், வேதனைப்பட்டார்கள் என்றும் பார்க்கும். தினசரி நம்முடைய வாழ்க்கையில நாம் எடுக்கும் முடிவுகளுக்கு நிச்சயமாய் அதுக்கு ஏதாவது ஒரு பின் விளைவுகள் உண்டு. அந்த பின் விளைவுகளிலிருந்து நம்மை காப்பதற்காக நம் ஆண்டவருடைய சமூகத்துல தினசரி எல்லாவற்றையும் வேதத்துல போட்டிருக்கு எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்துல வைத்து அதை எடுக்கும் போது அவர் எல்லாவற்றுக்கும் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவரா இருக்கிற வேதத்திலேயே அவரை பற்றி சொல்லிருக்கிறது. ஆலோசனை கர்த்தர் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கை அவருடைய ஆலோசனைகளினாலே நிரம்பி இருக்கட்டும். ஏனென்றால் நான் ஆரம்பிக்கும் போது சொன்ன மாதிரி அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. ஜீவன் உள்ளவராய் அவரை நாம் வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டும் என்றால் அவருடைய ஆலோசனைகளை எப்பொழுதும் நமக்கு முன்பாய் வைத்திருக்க வேண்டும். அந்த ஆலோசனைகள் அவருடைய ஆலோசனைகள் நமக்கு நிச்சயமாய் ஒளியாய் வெளிச்சமாய் இருக்கும். யோவான் ஸ்தானிகனுக்கு வந்த அந்த நெகிழ்ச்சி, அந்த சந்தோஷம், அந்த சமாதானமான ஒரு எண்ணம் எப்பொழுதும் நமக்கு வரும்படியாய் அவருடைய சமூகத்தை நித்தமுமாய் நாம் நாடுவோம். அவரிடத்துல சிறிய பெரிய எல்லா காரியத்திற்கும் ஆலோசனை கேட்போம். அவருடைய ஆலோசனையின்படி கீழ்ப்பழுந்து நடக்கும்படியான ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு கொடுக்கட்டும். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்கு ஆய்மக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே எப்பொழுதும் சமாதான விளைவுகள் உண்டாகும்படியாய் நம்முடைய சமூகத்துல எப்பொழுதும் வந்து ஆண்டவரே நாங்கள் ஆலோசனை கேட்கிறவர்களாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்தலும் சுவாமி. உங்களுடைய இரக்கங்கள் ஆண்டவரே பொல்லாத விளைவுகள் வரும்படியாய் நாங்கள் எதையும் செய்யாமல் வேதனை உண்டாக்கும் வழிகள் எங்களிடத்தில் இல்லாதபடிக்கு எடுத்து போடும் சுவாமி. எங்களை எப்பொழுதும் ஆலோசனை சொல்லி நடத்தும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். 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 நான் நோக்கி கூப்பிட நீர் என்னை குணமாக்கி நீ நோக்கி கூப்பிட நீர் என்னை குணமாக்கி நீதாள என்னை ஏற பண்ணி என்னை நீ உயிருடன் காத்தே பாதாளத்திலேறு என்னை ஏற பண்ணி என்னை நீ உயிருடன் காத்தே தேவனாகிய கர்த்தாவே உம்மை என்றென்றைக்கும் துதிப்பே கர்த்தரை நோக்கி கெஞ்சினே கர்த்தாவே உம்மை கூப்பிட்டே கர்த்தரை நோக்கி கெஞ்சினே என் புலம்பலை நீ கழிப்பாக மாற்றி கழிப்பின் கட்டின கட்டினீ என் புலம்பலை நீ கழிப்பாக மாற்றி கழிப்பின் கட்டின கட்டினி என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை என்றென்றைக்கும் துதிப்பே அல்லேலூயா அல்லேலூயா Alleluia, 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 Alleluia.